வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீக்ரெட் கார்டன் டிராமாவோட எபிசோட் 17 தான். போன எபிசோட்ல ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. என் பையனை காப்பாத்தினது உன் அப்பா தான்னு யாருக்குமே தெரியாத உண்மையா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க ஹீரோவோட மம்மி. அப்புறம் ராயும் முன்னாடி மண்டி போட்டு உன் இழப்புக்கு எவ்வளோ வேணாம் பணம் தந்து ஈடு கட்டிடுறேன், என் பையனை இதுல இழுத்து விடாத, அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. கிழவி, அவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் ஏழையாக இருந்தாங்களே, அப்போலாம் அவன் கண்ணுக்கு தெரியலையா? என்கிட்ட அப்புறமா வந்து பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிடுது. ஹீரோயின் கதறி கதறி அலறாங்க பாவம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஆக்ஷன் ஸ்கூலில் போய் ராயிமை தேடுறாரு. ஃபில்மிங் ஏதோ இருக்குன்னு சொன்னாலே எங்கே அவன் கேட்குறாரு. என்னப்பா சொல்கிற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஸ்டூடியோவில் இருக்கவங்க சொல்ல இவர் திரு திரு முழிக்கிறாரு. ராயிம் கடந்து அலறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே. நம்ம ஹீரோ கதவை தட்டுறாரு. ஆயங்கிட்ட ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முகத்தை கழுவிட்டு வரேன், அவன்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளே வர ஹீரோ ராயிம் எங்கன்னு கேட்குறாரு. ஹீரோயின் ஒன்றுமே நடக்காத மாதிரி பாத்ரூமில் இருந்து வராங்க. ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு கேட்குறாரு ஹீரோ. ஆ முடிஞ்சுது, ஒழுங்காக சம்பளம் வரணும்னா நடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏன் இந்நேரத்தில் வந்தேன்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்தவனுக்கு டீ காஃபி வேணுமானு முதல்ல கேட்க மாட்டிங்களான்னு ஹீரோ சொல்ல, என்ன சாப்பிட்றீங்க, மன்னிச்சிடுங்க, இதை கூட கேட்க மறந்துட்டேன்னு ஆயங் சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரூட் ஜூஸ் வேணும், நீ போய் ஃப்ரூட் வாங்கிட்டு வா, நான் ஆயங்கிட்ட கிம் பற்றி ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாரு ஹீரோ. சரி அப்போ நானே போய் பழம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில் போகிறாங்க. ஹீரோ ஆயங்க பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கிம் பற்றிலாம் பேசலை, ஏன் கூட தான் ராயிம் நடந்து வந்துட்டு இருந்தா, அப்புறம் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. தெரியலையே, அவள் இந்த மாதிரி தான் மூட் அவுட்டாக இருப்பா, இன்றைக்கி அவள் அப்பா இறந்த நாள் வேற இல்லை அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தான் அவள் உங்ககிட்ட சொல்ல சொன்னாளா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பொண்ணு திரு திருன்னு முழிக்குது. அடுத்து பழம் வாங்க போன நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆயங்கிட்ட பேசிட்டே கடை தெருவுக்கு வர நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரும் கண்ணு கலங்கிடுறாரு மனுஷன். நேராக ஹீரோயின்ட்ட போய், ஏன்டி இப்படி நடு ரோட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்க, போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என் அம்மா வந்தாங்களா, சொல்ல என்கிட்டன்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை யார் இந்நேரத்தில் ஃப்ரூட் ஜூஸ் வேணும்னு கேட்க சொன்னது, எவ்வளோ காசு தெரியுமா இந்த பழம்லாம், என் கையில் காசு வேற இல்லை அப்படின்னு அலறாங்க ராயம். கொஞ்சம் அலறத நிப்பாட்றியா அப்படின்னு கத்துறாரு ஹீரோ. ஹீரோயின் கண்ணீரை துடைக்கிறவர் முகம் சில்லுன்னு ஆயிடுச்சு பாரு அப்படின்ட்டு தன்னோட ஸ்கார்ஃபை கலட்டி அவங்களுக்கு போட்டு விடுறாரு. இது எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியும்ல, மறந்துடாதன்னு சொல்கிறவர் அவரோட கை க்ளவுஸை கலட்டி ஹீரோயினுக்கு மாட்டி விடுறாரு. அடுத்த முறை வரும்போது நானே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், போதுமா அப்படின்றாரு. சரி நீ வீட்டுக்கு போ, எதை பற்றியும் நினைக்காம தூங்கு அப்படின்றாரு. நீ எங்கே போகிற அப்படின்னு ஹீரோயின் பதறி கேட்குறாங்க. நீ தான் சொல்ல மாட்டேன், அப்போ யார் சொல்லுவாங்களோ அவங்கக்கிட்ட தானே போய் கேட்கணும் அப்படின்னு ஹீரோ போயிட்டே இருக்காரு. போகாத, வேணாம், எதுவும் கேட்காதன்னு இவங்க கத்துனாலும் அவர் கண்டுக்கவே இல்லை, போயிட்டே இருக்காரு. அடுத்து அவரோட அம்மா வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்டை கேட்குறாரு. இன்றைக்கி ராயும் வீட்டுக்கு அம்மா போனாங்களான்னு கேட்குறாரு. அந்த ஆள் வாயவே திறக்க மாட்டுறாரு. மேடம் ஹாங்காங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓஹோ, இங்கேயே நின்றுக்கிட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியுது, நான் என் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஹீரோ போனதும் இறங்கி வர மம்மி, அவன் எப்படி என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது பொடி பூசணிக்கா. அடுத்து நம்ம ஒஸ்கா யூன்சோல் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஹான்டேசன் கொரியாவை விட்டே போகிறானா, நீ தான் அவன் வேணும்னு தேடிட்டே இருப்பியே, அதனால தான் சொன்னேன்னு முறைக்கிறாங்க யூன்சோல். அப்படியா, ஆமாம், ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ணிடலாம் போல, இவனை கரெக்ட் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கே அப்படின்னு ஒஸ்கா சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு கோபமாக கேட்குது இந்த பொண்ணு. நீ ஏம்மா முறைக்கிற, எனக்கு ஹான்டேசன் தான் வேணும்னு சொன்னால் பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுப்ப போலையே அப்படின்றாரு ஒஸ்கா. என்னடா சொன்ன அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது இந்த யூன்சோல் பொண்ணு. சரிம்மா சரி, அவனை பற்றி சொன்னதுக்கு தேங்க்ஸ், ஆனால் நம்மளை பற்றி எப்போ பேசுவேன் அப்படின்றாரு. நீ என்னை பார்க்கும்போதெல்லாம் நான் விரட்டினா கூட என்னை பிடிச்சி தொங்கிட்டே இரு, அப்போ வேணா நான் யோசிக்கிறேன்னு சொல்லுது இந்த பொண்ணு. அம்மா அதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேம்மா, இங்கே பாரு அப்படின்னு தொங்கி தொங்கி காட்டுறாரு ஒஸ்கா. இந்த யூன்சோல் பொண்ணு ஒரு வழியாக சிரிச்சிருது. அடுத்து ஹான்டேசன் சைனா கிளம்பி போக பார்க்குறான் போல. ஒஸ்கா போஸ்டரை பார்த்ததும் பேரும் மூச்சு விட்டுட்டு நிற்கிறான். தலைவர் அங்கேயும் வந்துடுறாரு அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஏண்டா உனக்கு போட்டு தான் கிடச்சிதா சைனா போக, ஏர்போர்ட்லாம் போய் சுற்றிட்டு வர்றேன்னு சொல்கிறாரு. ரொம்ப பேசாதான் என் MP3 பிளேயரை கொடுன்னு சொல்கிறான் அந்த பையன். ஏன்டா ரொம்ப செலுத்துக்கிற, சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நீ என்கிட்ட ஜூனியராக ஜாயின் பண்ண வேணாம், என்ன நீ எடுத்துக்க, எனக்கு பாட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. போடா அங்கிட்டு அப்படின்னு அந்த பையன் நகர போகிறான். அவனை அப்படியே அலையக்க தூக்கிட்டு போயிடுறாரு ஒஸ்கா. இதுக்கு தான் நான் கூப்பிட்டப்பவே நீ வந்திருக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் ஆக்ஷன் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஆக்ஷன் ஸ்கூலுக்கு டார்க் பிளட் டைரக்டர்கிட்டருந்து ஃபோன் வருது. நம்ம மாஸ்டர் எடுத்து பேசுகிறாரு. உங்கள் ஆக்ஷன் ஸ்கூலில் ராயிமை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, அவள் தான் ஆடிஷனே அட்டன் பண்ணலையே அப்படின்றாரு மாஸ்டர். டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி ஸ்பெஷல் ஆடிஷன் ஒன்று ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டேன், அதுவே போதும் அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிடுறாரு. மாஸ்டர் நேராக ஹீரோயின்ட்ட போய், ஹாலிவுட் படத்துக்கு நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியலையே, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க ராயிம். கிம் ஜோன் பிரைவேட் ஜெட்டில் டேரக்டரை கூட்டிகிட்டு வந்து உன் மூவி ஷூட்டிங் நடந்துச்சுல அதை காட்டினானான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்க ஹீரோவை பார்க்குறதுக்கு ஓடுறாங்க. இப்போ புரியும் மாஸ்டருக்கு நம்ம ஏன் ஹீரோ கூட போட்டி போட முடியாதுன்னு.
நம்ம ஹீரோ அவரோட மால்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்க வந்து வெளியில நின்றுட்டே காலை போடுறாங்க. என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் ஷூட்டிங்ல இருக்கேன், நீ கால் போடும்போது நான் எடுக்கலன்னா ஒன்னும் நினைச்சுக்காதன்னு சொல்றாங்க. சும்மா போய் சொல்லாதடி, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போனை கொடு, அப்பதான் நம்புவேன்னு சொல்றாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மிராக்கிள் நடந்துருச்சு, நான் ஆடிஷனில் பாஸ் பண்ணிட்டேன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. பாத்தியா என் ஆளுனா சும்மாவா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ ப்ரைவேட் ஜெட்லாம் ஏற்பாடு பண்ணியாமே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரா, உன்னை ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்தாரு, அதுக்கே செலக்ட் பண்ணிட்டாரு பாத்தியா, நீ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ராயும் நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டே கிளம்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா இந்த யூன் சொல் பண்ணு இருக்குல்ல அந்த பக்கமாக வருது. ஹீரோயினை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அடுத்த சீன்ல ரெண்டு பேருமா ஆர்ட் மியூசியம்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு இந்த யூன்சல் பல முறை கேட்டதுக்கு அப்புறம் ராயும் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஸ்டண்ட் உமன்ல, பக்கத்திலேயே நின்னாலும் கிம் ஜூ வானுக்கும் எனக்கும் அதிக தூரம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஏமா நீ இப்படிப்பட்ட பொண்ணா, இதுக்குதான் நான் கிம் ஜூ வானா விட்டு கொடுத்தேனா? உங்க ரெண்டு பேருக்கும் ஓகே, ஆனா வெளியில இருந்துதான் பிரச்சனைனா எதிர்த்து நிக்க வேணாமா அப்படின்னு யூன்சல் கேக்குறா. இன்னைக்குதான் ஏதோ உருப்படியா பேசியிருக்கிறா இவ. நாங்க ஒன்னா இருந்தா கிம் ஜூ வானுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும்னா கூடவா அப்படின்னு ராயின் கேட்க, அம்மா எந்த ஊர்லமா காதல் ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படின்னு கேட்கறா யூன்சல். இந்த சீனை இதோட முடிச்சுடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட மம்மியை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஹீரோ ப்ரைவேட் ஜெட்லாம் யூஸ் பண்ணி ராயுமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற நியூஸ் போக கிளவி இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. கம்பெனியில் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் கால் போடுறாங்க. இந்த நியூஸ் வந்து ஹீரோவுக்கு போயிடுது. உங்கள் அம்மா உங்களை உங்கள் பதவியிலிருந்து தூக்க மீட்டிங்லாம் போடுறாங்களாமா அப்படின்னு செக்ரட்டரி கிம் அலறி அடிச்சுட்டு வந்து சொல்கிறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் இல்லை, அவங்க ஹீரோவோட அம்மாவை பார்க்க வராங்க. என் பணத்தை வாங்க வந்த மாதிரி தெரியலையே நீ அப்படின்னு ஹீரோ மம்மி கேட்க, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நீங்கள் சொல்கிறத என்னால் பண்ண முடியாது, நான் கிம் ஜூ வானை விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி போடு, எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா வாழ விடுங்கன்னு அலறாங்க. கிளவி பிளா பிளா பிளானு திட்டிகிட்டே இருக்குது, நீ ஒரு பிச்சைக்காரியா அது இதுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அந்நேரத்தில் ஃபோன் போடுறாரு. இந்த அம்மா என்ன நினச்சிச்சுன்னா, பதவி போனால் தன்னால் வலிக்கு வந்துடுவான் இவன் அப்படின்னு நினச்சிச்சு போல. அதனால் ஃபோனை ஸ்பீக்கரில் போடுது. அம்மா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எனக்கு ராயம் மட்டும் போதுன்னு சொல்லிடுறாரு. கிளவிக்கு டபுள் ஆப்பு, ஃபோனை வச்சுடுது. ஹீரோ அப்படி சொல்லியும் இன்னும் இந்த அம்மா திமுறாக தான் பேசுது. உன்னை விட்டுடுறேன், இனி நான் அவனை கவனிச்சுக்கிடுறேன், உன்னால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஹீரோயின் கடந்து அலறாங்க. பாவம், ஏண்டா இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறவங்களுக்குலாம் சட்டத்தில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதா? யாராவது தயவு செய்து கொண்டு வாங்கப்பா. ஹீரோ இங்கே செக்ரட்டரி கிம் கிட்டே பேசிட்டு இருக்காரு. என் ஆள் எவ்வளோ ஆசமான பொண்ணாக இருந்தா என்னையே எதுவும் வேணாம்னு சொல்ல வச்சிருப்பாள் அப்படின்னு இங்கே சிலுத்துக்கிறாரு பாவம். ஆமாம் இவர் பெரிய ரோமியோ அப்படின்னு செக்ரட்டரி கிம் கிடந்து கதறாரு. ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வர்றாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு பேப்பரை அவரோட புக்கில் வைக்கிறாங்க. ஒஸ்கா அங்கே வர்றாரு. இனி உங்களை பார்க்க வரமாட்டேன், என் பட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோ கையில் பூவோட வாசலில் நிற்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டி என் கையிலேருந்து பூவை எப்போ வாங்குவ அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ரூம்குள்ளே வந்து அந்த பழைய பேக் இருக்குல்ல அதை எடுத்து அதில் அந்த பூனை டிசைன் பண்ணார்ல அந்த பின்னை நகை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பார் போல, அதை துணியில் வச்சு கட்டிட்டுருக்காரு. இந்த பாரு இது மாதிரி பின் போடணும், ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் மாட்டக்கூடாது அப்படின்றாரு. ஹீரோயின் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க, வீட்டுக்கு எது தப்பெல்லாம் உட்காந்து இவங்க அன்றைக்கி நைட் அந்த கர்ச்சீஃபை வச்சு இந்த பேகை கட்டினாங்கல்ல அதை யோசிக்கிறாங்க. நீ பார்த்துட்டு தான் இருந்தியா அதை அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியா இது மாதிரி நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் ரொமான்டிக்காக நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. இந்தா இதை போட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் வேணாம், இந்த மாதிரி பேக் போடுறவ தானே நீன்னு சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின். ஏய் நான் எப்படி அப்படி சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்கிறதுக்குள்ள, உன்னால் இப்போ இது ஏன் பழைய பேக்கு கூட இல்லை அப்படின்னு திட்டுறாங்க. உன்கிட்ட கேட்காததெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஹீரோயின். என்ன சொன்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, உன்ன மாதிரி எல்லாமே இருக்கிறவனுக்குலாம் ஏன் கஷ்டம் புரியாது, என் பட ஷூட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த காதல் கத்திரிக்கானால டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பேன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்னாச்சுன்னு இப்படி பேசுகிறான்னு யோசிக்கிறாரு. இனிமேல் எனக்கு ஃபோன்லாம் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. என்னடி இது கதை, நான் உனக்காக என்னத்தெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு தெரியுமா உனக்கு, நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்றாரு ஹீரோ. அதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும், இப்போ உன்னை பார்த்து எனக்கு போர் அடிச்சு வச்சு, உன் வீட்டில் இருந்து யாரையும் பார்க்கவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த அம்மா அந்த பின்னை எடுத்து வச்சுக்கிட்டு அலறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போய் ஒரே டென்ஷனாக இருக்கிறாரு. என்னாச்சுன்னே தெரில, அந்த ஸ்ட்ரெஸ் மாத்திரையெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாரு பாவம். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து வெளியில் கிளம்பி போகிறாரு. திருப்பி ராயும் வீட்டிலே வந்து நிற்கிறாரு. ஆயங்க தான் எனக்கு உள்ள வர ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் வர தேவையில்லை, வெளியிலே வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். நீ இப்படிலாம் சண்டை போட்டால் எப்படி நான் டீல் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலை, உன் கூட ஒஸ்கா வீட்டுக்கு ஏன் போனேன், ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் பேசிகிட்டே இருக்க, குறுக்க பேசுகிற ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, 13 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, அதை நீ மறந்துட்ட,
ஆனால் ஒன்று அதில் காப்பாற்றின ஃபயர் ஃபைட்டர் இருக்கார்ல, அவர் இறந்து போயிட்டாரு, அது என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். ஹீரோ ஃபேஸை பார்க்கணுமே, என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ மறந்துட்டதுனால உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்க்கும்போது என் அப்பா தான் ஞாபகத்துக்கு வர்றாருன்னு சொல்கிறாங்க. போச்சு, ஹீரோவை பிரேக்கப் பண்ணணுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த கதையை சொல்கிறாங்க போல் இருக்கு. உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. இனி என்னால் முடியாது, உன்னால் என் அப்பா இல்லாமல் 13 வருஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்கு இதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது, நீ மெர்மைடாக இருக்கிறேன்னு சொன்னில, இப்போ எனக்கு அதை பண்ணு, என் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பழைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்திருப்பார் போல, அதெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு கட்டத்தில் மட்டும் தனியாக ராயும் அப்பாவோட நியூஸ் இருக்குது, அவர் ஒரு தீ விபத்தில் இறந்துட்டதாக நியூஸ் போட்டிருக்கு. அப்படியே ஹீரோ ஷாக்கில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. பின்னாடி ராயிமோட அப்பா பேசுகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு போய மாதிரி இருக்குது. கண்டென்ட் என்னென்னா, நான் சாக போகிற ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக என் சம்மதத்தோடு உயிரை விடுறேன், என் குடும்பத்தை காப்பாற்று கடவுளே அப்படின்னு அவர் வாய்ஸ் கேட்குது. ஒருவேளை அவர் சாக போகிறதுக்கு முன்னாடி இது அவரோட கடைசி ஆசையாக இருந்திருக்கும் போல. அடுத்து ஹீரோயின் அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டுருக்காங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனால் வராமல் அவனை காப்பாற்ற போயிட்டீங்களா, கிஞ்சுவானை லவ் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அலறாங்க ஹீரோயின். எம்மா, ஹீரோ கூட கோர்த்து விட்டதே உன் அப்பா தாம்மா. அடுத்து நம்ம ஹீரோயின் டார்க் பிளேட் படம் இருக்குல்ல, அதோட ஷூட்டிங்க்கு ரெடி ஆகுறாங்க. தெரியுமா, இன்றைக்கி நான் ஒரு கனவு கண்டேன், ரொம்ப நல்ல கனவு, உங்ககிட்ட சொல்லட்டான்னு கேட்குறாங்க ஆயங். ஏண்டி நீ வேற அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சத்தியமா நீயும் பாஸும் ஒரு பெரிய டைனிங் டேபிளில் உட்காந்து ஃப்ளவர் டீ குடிக்கிறீங்க, கூட ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் யாருந்தான் எனக்கு தெரியல, நீங்கள் டீ குடித்ததும் ரோஸ் பெடல்லாம் மழை மாதிரி கொட்டுது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அந்த மூணாவது ஆள் யார், நீயா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஹீரோயின். அடுத்து ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. டைரக்டர் நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் இப்படி பண்ண அப்படி பண்ணு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு நிற்கிறாரு. காஸ்ட் ஸ்டண்ட் சீனெல்லாம் மாசாக போயிட்டுருக்கு, டைரக்டர் மற்றவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு மானிட்டர் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ராயிம்கிட்ட வந்து நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு. ஷூட்டிங்னா நாள் பூரா நடக்கும்ல, அதே சீனை ஹீரோயின் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து அந்த ஷூட்டிங் நடக்கிற ஏரியா கிட்ட ஒரு கார் வந்து நிற்குது. இங்கே ஷூட்டிங் நடக்குது போகாதீங்கன்னு சொல்லியும் அந்த ஆள் கேட்காம உள்ளே வந்துடுறான். யாரா இவன், அங்கே ஹீரோயின் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாக்குள்ளே இந்த கார் வந்துடுது, ஹீரோயினையும் மோதிடுறான் அந்த ஆள். எல்லாம் ஓடுறாங்க, ஹீரோயினுக்கு பயங்கர டேமேஜ் போலையே, ரத்தம்லாம் சொட்ட சொட்ட கையெல்லாம் தொங்க போடுறாங்க. இன்னும் கதையோ கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. செக்ரட்டரி கிம் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு நம்ம ஹீரோ. ஹாஸ்பிட்டலில் ஆயங்க கிடந்து அலரா, என்னம்மா அலரா, நமக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் போதுமே வாழ்க்கையில், ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் போல் எல்லாம் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அவள் எந்திரிக்க மாட்டா, மயக்கத்திலேயே இறந்து போக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல். ஹீரோ வந்து சத்தே இல்லாமல் நடந்து வந்துட்டுருக்காரு. ஒஸ்காயூன்னு சொல்லலாம் பின்னாடி வராங்க. கட் பண்ணால் ராயிமோட ரூமை காமிக்கிறாங்க. அவங்க ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் போடுறாங்க. அடே என்னடா அதுக்குள்ளே பூவெல்லாம் போடுறீங்க. அடுத்து ஹீரோயின் பெட்டில் படுத்துருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்ருக்காரு. அவள் கனவுலகத்துக்கு போய் 2 வாரம் ஆச்சு, அவளோட முகம் ரொம்ப அமைதியாக இருக்குது, கனவுல நான் வருவேன்னு என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாள் அப்படின்னு ஹீரோ அமைதியாக யோசிச்சுட்ருக்காரு. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டுட்ருக்காரு. அதுக்குள்ளே 2 வாரம் ஆச்சு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி. அடுத்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, மழை எங்கே பெய்யுதுன்னு நோட் பண்ணிட்டுருக்காரு. போச்சு, இவர் வேறு பிளான் போடுறார் போல். என்ன பண்ணிட்டுருக்கேன்னு ஒஸ்கா உள்ள வர நோட்டை மறைச்சி வச்சுட்டு என்னன்னு கேட்குறாரு ஹீரோ. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ரூமுக்கு ராயும் வந்தா, இனி நான் உங்களை பார்க்க மாட்டேன், சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு போனான், என்னமோ இனி அவன் என்னை பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான்னு சொல்கிறாரு. கண்ணில் தண்ணி வச்சுக்கிற ஹீரோ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு கேட்குறாரு. இந்தா இந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தா, ஏதோ புத்தகத்தை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்கிறாரு ஒஸ்கா. ஹீரோ ஒவ்வொரு புக்காக பார்க்குறாரு. ஒரு புக்கில் ஏதோ பேப்பர் இருக்க அதை எடுக்கிறாரு. மெர்மைட் பிரின்சஸ் கதை இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இதை தான் ராயும் வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க போல். அதில் இந்த மெர்மைட் நுறையா மாதிரி காணாமல் போயிடுறேன்னு டைமிங்காக எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோவும் அழ ஆரம்பிச்சிடறாரு கைஸ். பிரிண்டை நெஞ்சில் வச்சு கதறி கதறி அழுதுட்டுருக்காரு பாவம். அடுத்து நம்ம ஹீரோ மம்மியை காமிக்கிறாங்க. உங்களுக்கு பூங்கொத்து வந்திருக்குன்னு கொடுக்குறாங்க. கிம் ஜுவான் லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்காரு. அம்மா ஐ லவ் யூ ஆல்வேஸ்னு போட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரே குஷியாயிடுது. என் பையன் இப்படி தான் சின்ன வயசுலலாம் எப்பவும் பண்ணுவான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஒஸ்கா அப்பா இல்லை ஏதோ கதை சொல்லி சிரிக்க வச்சுட்ருக்காரு. அப்புறம் அவரே யோசிக்கிறாரு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லையடா, ஏன்டா இப்படி சிரிக்கிறேன்னு நினைக்கிறாரு. ஏன்டா நடிக்கிற, எனக்கு வயசாகிருச்சுன்னு பாவப்பட்டு சிரிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் காசு கொடு அப்படின்னு கேட்குறாரு. சரி சரி, உனக்கு அதை விட நல்ல பெரிய விஷயமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒஸ்காவுக்கு ஒரு பாக்ஸை எடுத்து கொடுக்குறாரு ஹீரோ.
என்னடா பாமா இல்லை செத்து போன பறவையான்னு கேட்குறாரு. சே அதை வச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு யோசிக்கிற ஒஸ்கா அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா ஒஸ்காவுக்கு பிடிச்ச ஷூ வாட்செல்லாம் அதில் இருக்கு. இதெல்லாம் எனக்கா அப்படின்னு குஷியில் குதிக்கிறாரு. ஆமாம் இங்கே தங்குறல அதுக்கு வாடகையாக வச்சுக்க, வேணானா சொல்லி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல, ஒஸ்கா வேணும் வேணும் அப்படின்னு புடுங்கி வச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க ஃபுல்லாக பீர் அடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. இடையில கண்ணு முழிக்கிற ஹீரோ ஒஸ்காவை பார்த்து பேசுகிறாரு. நீ எப்போவுமே எனக்காக விட்டு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், இது வரைக்கும் நீ பண்ணதுக்கெலாம் ரொம்ப நன்றின்னு சொல்கிறவர் கண்ணீர் விடுறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம மாஸ்டரில் ஹீரோயின் நடித்த சீனெல்லாம் அவங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்காரு. இங்கே பாரு இவ்வளோ தைரியமான பொண்ணு நீ, இன்னும் தூங்கிட்டுருக்க, நாங்களாம் கவலையாக இருக்கிறோமே, உனக்கு தெரியல, நீ எந்திரி நானே உன்னை கிம்ஜி வாண்ட்ட சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாஸ்டர். ஹீரோ எல்லாத்தையும் வெளியில் நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருக்காரு. நான் பார்த்த அதே காட்சியை நீயும் பாரு, நான் படுத்த அதே பெட்டில் நீயும் படுத்து தூங்கு, அப்படி இப்படின்னு சோகமாக ஒரு லெட்டரை கண்ணீர் விட்டபடியே எழுதிட்டுருக்கிறாரு மனுஷன். இந்த மாதிரி நீ பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு எழுதுறாரு. இவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின்கிட்ட தனியாக பேசிகிட்ருக்காரு. வேற யாரையும் லவ் பண்ணிடாதா, சாகுற வரைக்கும் என்னையே நினச்சிட்டுரு சரியா, ஒஸ்கா கூடலாம் அதிகம் பேசாத, இது வரைக்கும் நான் எடுத்ததுலேயே இதுதான் செல்ஃபிஷான முடிவு, இந்த பணக்காரன் எடுத்த முடிவை நீ ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வச்சுக்கிறாரு பாவம். ஹீரோ அழுதுகிட்டே இருக்கிறாரு. இதை தான் அந்த ஆயங் பொண்ணு கனவு கண்டுச்சு முன்னாடி ஒரு டைம். அவ்வளோதான் வண்டி எடுத்துகிட்டு நேராக மழை வர்ற இடத்துக்கு போகிறாரு ஹீரோ. நோ வேண்டாம் கேட்குது, இடி இடிக்கிற சத்தம்லாம் வேற பயங்கரமாக கேட்குது. இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க மக்களே. நாளைக்கு நமக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.